வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று மாலை ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்று. காணொலி மூலம் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களின் கடன்களை மாற்றியமைக்க நடவடிக்கை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாட்டம். ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் வீடுகளிலேயே கொண்டாடும் இஸ்லாமியர்கள். வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணியில் மத்திய அரசு தீவிரம். 5வது கட்ட வந்தே பாரத் திட்டம் இன்று தொடக்கம். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழகத்தில் புதிதாக 5881 பேர் பாதிப்பு. சமூக இடைவெளியை பின்பற்றி தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கலாம். புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தமிழக அரசு. டிக்டாக் செயலிக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட வாய்ப்பு. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தகவல். விரிவான செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக நடத்தப்படும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 உரையாற்றவுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் மென்பொருள் தயாரிப்பு போட்டி கடந்த 2017 முதல் நடத்தப்பட்டு வருகிறது. முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் 42,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 2018 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 1,00,000 மாணவர்களும் 2019 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 2,00,000 மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டுக்கான முதல் சுற்று போட்டி கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது. இதில் 450,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி அளவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் தேசிய அளவிலான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இதில் 10,000 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். நாம் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் மென்பொருட்கள் உருவாக்கம் குறித்து இன்று நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியின் இறுதிச் சுற்றில் மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். 234 பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இந்த போட்டியில் மத்திய அரசின் 37 துறைகள், 17 மாநில அரசுகள், 20 தொழில் நிறுவனங்கள் மற்றும் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். புதிய மென்பொருள் கண்டுபிடிப்புகளுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படவுள்ளன. கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து தொழில் நிறுவனங்களுக்கான கடனை மாற்றியமைக்க ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சபை கூட்டமைப்பின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அவசரகால கடன் வசதி திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்க வங்கிகள் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது என்று கூறினார். இதனை மீறுவோர் குறித்து தங்களது கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்றும் அவர் கூறினார். அவசரகால கடன் தேவையை நிறைவேற்றுவதற்காக மேம்பாட்டு நிதி அமைப்பை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விவரங்கள் இறுதி செய்யப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுகாதாரம் மற்றும் பிற துறையினருக்கு ஜிஎஸ்டியை குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களுக்கான கடனை மாற்றியமைப்பது குறித்து ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். குறைந்த வாடகை வீடுகள் வளாகம் திட்டத்திற்கான விவரங்களை மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டார்.
பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற ஏழைகளுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்தும் வகையில் குறைந்த விலை வாடகை வீடுகள் வளாக திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை கடந்த மாதம் ஒப்புதல் அளித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான விவரங்களை மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி நேற்று வெளியிட்டார். இதில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எளிதில் வாழ்க்கை நடத்துவதை உறுதிப்படுத்துவதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டம் இரண்டு மாதிரிகளாக செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதல் கட்டத்தில் காலியாக உள்ள அரசு இல்லங்களை வாடகை வீடுகள் வளாகமாக மாற்றி 25 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். இரண்டாவது கட்டத்தின் கீழ் அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள் தங்களது சொந்த காலி இடத்தில் வீடுகள் கட்டி 25 ஆண்டுகளுக்கு பராமரிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த திட்டம் நகர்ப்புற இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கு பயனளிப்பதோடு வாடகை வீடுகள் சந்தைகளுக்கான முதலீட்டை ஊக்குவிக்கும் என்றும் ஹர்தீப் சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்தார். வேளாண் துறையில் புதிதாக 112 நிறுவனங்களை ஊக்குவிக்க நடப்பு நிதியாண்டில் 12 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்த அவர், வேளாண் பதப்படுத்துதல், உணவு தொழில்நுட்பம் மற்றும் வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டுதல் ஆகிய துறைகளில் பல்வேறு வகையான நிறுவனங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிறுவனங்களுக்கு நாடு முழுவதும் உள்ள 29 வேளாண் வர்த்தக ஊக்குவிப்பு மையங்களில் 2 மாதங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கான லோகோ வடிவமைப்பு போட்டியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றை தொடர்ந்து சுயசார்பு இந்தியா திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் இதற்கான தனிப்பட்ட லோகோவை வடிவமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பொதுமக்கள் புத்தாக்க முறையில் லோகோவை வடிவமைக்கும் போட்டியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 5ஆம் தேதி இரவு 11:45 வரை லோகோவை வடிவமைத்து mygov.in இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படும் லோகோவுக்கு 25,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். இஸ்லாமிய இறை தூதர் முகமது நபியின் தியாக வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகளிலேயே பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மேலும் உறவினர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு இறைச்சியை பங்கிட்டுக் கொடுக்கின்றனர். இதனிடையே பக்ரீத் பண்டிகை கொண்டையொட்டி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார பிணைப்பை பக்ரீத் பண்டிகை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை இரு நாடுகளிலும் அமைதியை வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நிறைவேற்றப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் இன்று தொடங்குகின்றன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகளும் சர்வதேச விமான போக்குவரத்திற்கு தடை விதித்துள்ளன. இதையடுத்து பல்வேறு நாடுகளிலும் தவித்து வரும் இந்தியர்களை அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்களை மத்திய அரசு இயக்கி வருகிறது. இதுவரை 879,000 பேர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இதன் 5ஆம் கட்டம் இன்று தொடங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளில் இருந்து 692 சர்வதேச விமானங்களும் 100 உள்நாட்டு விமானங்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 23 நாடுகளில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். அவற்றில் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலிய நாடுகளும் அடங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்களில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 882 லட்சம் ஹெக்டேரில் கரீப் பருவ பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டில் 784 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 882 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய பணிகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 224 லட்சம் ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 266 லட்சம் ஹெக்டேர் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பருப்பு உள்ளிட்ட தானியங்களும் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது.
இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. இதன் மூலம் 64.54% குணமடைந்தவர்களின் விகிதம் அதிகரித்துள்ளது. தமிழகத்திலும் குணமடைந்து வீடு திரும்புவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் மேலும் 5881 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 245,859 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 5778 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 183,956 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 97 பேர் உயிரிழந்ததால் இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3,935 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 57,968 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1013 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் அதிகபட்சமாக செங்கல்பட்டில் 334 பேருக்கும், திருவள்ளூரில் 373 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 485 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 357 பேருக்கும், திருநெல்வேலியில் 222 பேருக்கும், தூத்துக்குடியில் 284 பேருக்கும், மதுரையில் 173 பேருக்கும், தேனியில் 299 பேருக்கும், கோவையில் 169 பேருக்கும், கன்னியாகுமரியில் 169 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 359 பேருக்கும் நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 248,615 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 148,458 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,729 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 119,724 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,740 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,936 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 44,074 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,793 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,418 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 46,694 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,708 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,230 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 60,024 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,252 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,281 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 44,572 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 15,640 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 505 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 12,159 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,074 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 70 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் 1,77,45,570 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,11,51,770 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 682,194 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 47,5804 பேர் பாதிக்கப்பட்டு 156,744 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,27,514 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 26,66,298 பேர் பாதிக்கப்பட்டு 92,568 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,884,051 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 839,981 பேர் பாதிக்கப்பட்டு 13,963 பேர் உயிரிழந்துள்ளனர். 638,410 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்க சிறுவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ராஸ் அதானம், கொரோனா தொற்றால் வயதானவர்களுக்கு அதிக பாதிப்பு உள்ள நிலையில் சிறுவர்களும் அதிக அளவில் பாதிக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டார். சிறுவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு இருப்பதாகவும், தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க சிறுவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் டெட்ராஸ் அதானம் கேட்டுக் கொண்டார்.
மறைந்த தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவிப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் மார்ச் 25 முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு உள்ள நாட்களிலும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் மற்றும் தமிழ் வளர்ச்சிக்காக உழைத்த அறிஞர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் நிகழ்ச்சிகளை அரசு நடத்தி வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை கடைபிடித்து அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மரியாதை செய்யப்படும் தலைவர்களின் குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் வரையும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகபட்சம் 5 பேரும் மாவட்ட ஆட்சியர்களும் முன் அனுமதி மற்றும் வாகன அனுமதி பெற்று மரியாதை செலுத்த அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில்கள் வரும் 15 வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நாடு முழுவதும் பயணிகள் ரயில்களின் போக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனினும் தமிழகத்தில் திருச்சி செங்கல்பட்டு, மதுரை விழுப்புரம், கோவை காட்பாடி, அரக்கோணம் கோவை, மயிலாடுதுறை கோவை உள்ளிட்ட வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. எனினும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க இந்த சிறப்பு ரயில்கள் நேற்று வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வரும் 15 வரை இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சாலை பணிகளில் குறைபாடு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் 3,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிய அவர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த சாலை பணிகளை ஆய்வு செய்தார். சாலைகள் தரமற்று இருப்பதைக் கண்டு அதனை சரி செய்யும்படி அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். சாலை பணிகளில் குறைபாடு இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கருப்பண்ணன் எச்சரிக்கை விடுத்தார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மேம்பாலங்கள் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத்துறை அமைச்சர் வே சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத்துறையின் நலத்திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு பணிகளுக்கு இடையே அரசின் திட்டங்களை பயனாளிகளை சென்று சேருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். நீர்வள ஆதாரத்துறை கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் ராசிபுரம் பகுதியில் 24,99,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அக்கரைப்பட்டி மேலணை, அத்தனூர், வடுகம், பாளையம் உள்ளிட்ட 10 ஏரிகள் மற்றும் 8 அணைக்கட்டுகள் மேம்படுத்தப்பட உள்ளன என்றும் குறிப்பிட்டார். இதன் மூலம் ராசிபுரத்தில் 3,281 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அமைச்சர் கூறினார். ராசிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட 3 இடங்களில் விபத்துகள் நேரிடுவதாக கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த பகுதிகளில் மேம்பாலங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். இந்த பணிகளுக்கான டெண்டர் வரும் 5 முடிவு செய்யப்பட்டு விரைவில் 3 மேம்பாலங்களும் கட்டும் பணிகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் சரோஜா தெரிவித்தார். கொரோனா நிவாரணப் பணிகள் குறித்து திமுக நிர்வாகிகளுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் செயலாளர்களுடன் காணொலி மூலம் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் திமுக மேற்கொண்டுள்ள நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்த மு க ஸ்டாலின் ஆலோசனைகளை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் வரும் 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார், டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா, சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வரும் 31 வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக கூறினார். மாநிலத்தில் உள்ள கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்த மாத இறுதிக்குள் புதுச்சேரியில் 6,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவார்கள் என சுகாதாரத்துறையின் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
உடற்பயிற்சி கூடங்களை திறப்பது குறித்து மத்திய அரசின் விதிமுறைகள் வந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்காலுக்கு வருவதற்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் சுகாதாரம், வருவாய் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் பொதுமக்களின் உடல் வெப்பத்தை பரிசோதனை செய்து கபசுர குடிநீர் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளை வலியுறுத்தினார். சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று நோய் எதிர்ப்பு சத்து மாத்திரைகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளுக்கு முன்பு தடுப்பு அமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா உத்தரவிட்டார். விருதுநகரில் அரசு மருத்துவமனை விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட இருந்த 46 மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடப்பட்டு புத்துயிர் அளிக்கப்பட்டது. விருதுநகர் சாத்தூர் சாலையில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இருந்த பகுதியில் 20 ஏக்கர் பரப்பளவில் 380 கோடி ரூபாய் செலவில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் ராம்மூர்த்தி சாலையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. புதிய கட்டிடங்கள் கட்டப்படவுள்ள இடங்களில் சுமார் 10 முதல் 50 வயதுடைய 46 மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டிருந்தது. இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கோவை பாரதியார் பல்கலைக்கழக திட்ட அலுவலர் மற்றும் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கே சையது ஆகியோரின் அறிவுறுத்தலின் பெயரில் வெட்டப்படவிருந்த 46 மரங்களும் பொக்லைன் மற்றும் கிரேன் மூலம் வேரோடு எடுக்கப்பட்டு 6 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி சுற்றுச்சுவர் அருகே வரிசையாக நடப்பட்டுள்ளன. சீனாவில் டிக்டாக் மொபைல் செயலிக்கு தடை விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற அவையின் உறுப்பினர்கள் அதிபர் ட்ரம்ப்பிடம் டிக்டாக் செயலி அமெரிக்கர்களின் தனிநபர் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை மீறி வருவதாகவும் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறினர். எனவே இந்த செயலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கடந்த மாதம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவும் டிக்டாக் செயலியை தடை செய்வது என அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக கடந்த மாதம் தெரிவித்திருந்தார். இதனை உறுதி செய்யும் வகையில் கடந்த புதன்கிழமை அன்று செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு ட்ரம்ப் டிக்டாக் செயலியை தடை செய்வது குறித்து தமது அரசு சிந்தித்து வருவதாக கூறியிருந்தார். தற்போது அது குறித்து முடிவெடுக்கப்படவுள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த June 29 டிக்டாக், விசாட் உள்ளிட்ட 59 சீன மொபைல் செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் தெற்கு பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ராக்கெட் தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காந்தகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலின் காரணமாக 15 பேர் கொல்லப்பட்டதாகவும் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரியவந்துள்ளது. கவலைக்கிடமாக உள்ள 28 பேருக்கு காந்தகாரில் உள்ள மிர்வாயிஸ் மண்டல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு இடையே வியாழக்கிழமை தொடங்கிய கடும் மோதலில் நள்ளிரவு வரை நீடித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் மின் உற்பத்தி செய்வதற்கான 200 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ரிலையன்ஸ் பங்களாதேஷ் நிறுவனம் 718 மெகாவாட் ஒருங்கிணைந்த எரிவாயு மின்சார தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி மரபு சார்ந்த எளிய சுழற்சி முறையில் இதே எரிபொருளை கொண்டு மின்சாரம் தயாரிப்பதை விடவும் எரிவாயு மற்றும் நீராவி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 50% கூடுதலான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இந்த மின்சார ஆலை அமைக்க பங்களாதேஷ் தலைநகர் தாக்கா அருகே உள்ள நாராயண்கஞ்ச் மாவட்டத்தின் மேக்னாகட் என்ற இடத்தில் பங்களாதேஷ் மின்வாரியத்தின் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலை மின் உற்பத்தியை தொடங்கும் பட்சத்தில் பங்களாதேஷ் வெளிநாடுகளில் இருந்து மின்சாரம் இறக்குமதி செய்ய தேவை இருக்காது. இது சுற்றுச்சூழலுக்கு ஆதாரமான திட்டமாகவும் எரிபொருளை மிச்சப்படுத்தும் திட்டமாகவும் கருதப்படுகிறது. இலங்கையில் நடைபெறும் எல்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் விளையாட இர்ஃபான் பதான் விருப்பம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வரும் 28
18 தேதி தொடங்க உள்ள எல்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் விளையாட பதான் உட்பட 70 வெளிநாட்டு வீரர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இர்ஃபான் பதான் கடந்த ஜனவரியில் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துவிட்டார். எனவே அவர் வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல கடந்த ஆண்டு வெளிநாடுகளில் நடந்த கிரிக்கெட் லீக் போட்டிகளில் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங் பங்கேற்றார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கும் மருந்துகளை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை. தமிழக அரசு எச்சரிக்கை. தினத்தந்தி. சென்னை கிண்டி கிங் ஆய்வகத்தில் பிசிஜி தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகள் மீண்டும் தொடக்கம். தினமணி. BS4 வாகனங்களை பதிவு செய்வதற்கான தடை உத்தரவை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தினமலர். சென்னையில் கடந்த ஆண்டை விட ஜூன் மாதத்தில் கூடுதலாக 1938 உயிரிழப்புகள் பதிவு. காரணங்களை ஆய்வு செய்கிறது மாநகராட்சி. தினகரன். ஆந்திராவில் 3 தலைநகரங்களை அமைக்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல். வெவ்வேறு இடங்களில் சட்டப்பேரவை, தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் இன்று மாலை ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்று. காணொலி மூலம் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களின் கடன்களை மாற்றியமைக்க நடவடிக்கை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாட்டம். ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் வீடுகளிலேயே கொண்டாடும் இஸ்லாமியர்கள். வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணியில் மத்திய அரசு தீவிரம். 5வது கட்ட வந்தே பாரத் திட்டம் இன்று தொடக்கம். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழகத்தில் புதிதாக 5881 பேர் பாதிப்பு. சமூக இடைவெளியை பின்பற்றி தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கலாம். புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தமிழக அரசு. டிக்டாக் செயலிக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட வாய்ப்பு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.